போன எபிசோடில் ஹீரோ ஹீரோன்கிட்ட மண்டி போட்டு எங்கள் அம்மாவை வீட்டுக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோ அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க யார் சொன்னாலும் கேட்குறதா இல்லை, பட் ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும். அதனால் இவங்க போய் சொன்னால் அவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் கேட்கவும் ஹீரோயின் ஃபஸ்ட்டு ரொம்ப பிகப் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் போயிட்டு ஹீரோ அம்மா கிட்டே பேசுகிறாங்க. ஆரம்பத்தில் என்னமோ ரொம்ப நார்மலாக பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சு கடைசியில் நீங்கள் வந்துட்டு ஒரு குடும்பமாக இருக்கணும், ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பையன் இப்படி இருந்தால் ஃபேமிலி எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும் இல்லை, நீங்கள் இப்படி தனியாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அவ்வளோவா சரியில்லை, சரியில்லைன்றதையும் தாண்டி உங்கள் மனசு வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படும், நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்துட்டு இவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இல்லை, அது ஹீரோ அம்மாவுக்கு புரிஞ்சிருது இவன் சுற்றி வளைச்சி எங்கே வரான்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கெல்லாம் வந்துட்டு வீடுன்றது ஒன்று கிடையவே கிடையாது, இதுதான் என்னோடய வீடு, நான் இங்கே இருந்து எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. ஹீரோனும் வந்துட்டு விடுறப்பாடாக கிடையாது, அவங்களும் அதில் முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறாங்க. பேசிட்டு ஒரு ஸ்டேஜில் இல்லை ஹீரோன் வந்துட்டு டயர்டாகிட்டு ஒன்று சொல்கிறாங்க, சரிங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போக வேணாம், உங்களுக்கு சரணட் அதாவது ஹீரோ அப்பா மேலே கோவம், சரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தானே போகக்கூடாது, பட் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலாம்ல, உங்களுக்கு எப்போ உங்கள் ஹஸ்பண்ட் மேலேயும் பையன் மேலேயும் கோவம் குறையுதோ அது வரைக்கும் நீங்கள் என்னோடய வீட்டில் இருங்க, அதுக்கப்புறம் கோவம் குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஓகே, ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டலேருந்து வெளில போகணும், ஆனால் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு தான் உங்களுக்கு விருப்பம் இல்லை, சரி இவங்களோட போய்த்தாங்களா ஆல்ரெடி ஹீரோனா அவங்களுக்கு பிடிக்கும், அதனால் இப்போ இவங்க கூப்பிடுவோம் அப்செக்ஷனே சொல்லாமல் சரி ஓகே அப்படின்னு கிளம்புறதுக்கு ரெடி ஆடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரிய வருது, ஹீரோவில் செம்ம காண்டில் இருக்காரு, அம்மாவுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை, எதுக்காக அவங்க வீட்டுக்கு போகணும், அதோ அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேசாமல் அவங்க ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வேறு வழி கிடையாது, இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களா அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் நமக்கு, என்ன ஒரு ரெண்டு ஒரு நாள் அங்கே இருக்கட்டும் இல்லைனா ஒரு வாரம் ஒரு மாதம் அங்கே இருக்கட்டும், அவங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் சொல்லுவோம். சரின்னு ஹீரோ ஒத்துக்கிறாரு. இந்த விஷயம் இப்போ பின்னுக்கும் தெரிய வருது, அவங்க உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வராங்க, ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கேட்குறாங்க என்னப்பா நடக்குது என்ன இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டு அதெல்லாம் உண்மையா, உங்கள் அம்மா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கலாம், அந்த பொண்ணு வீடு என்ன வீடுன்னு தெரியுமா, எங்கள் அப்பாவோட மிஸ்டர்ஸ் வீடு, நான் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்டே பேசி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களோட ஜெல்லாகலாம் அப்படின்னு நினச்சா கூட என்னால் முடியாது, ஏன்னா அது வந்துட்டு எங்கள் அப்பாவோட மிஸ்டர்ஸ் வீடாக இருக்குது, என்னால் அங்கேயும் போக முடியாது, எப்படி உங்கள் அம்மா எப்படி காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்களே, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை அவங்களுக்கு பிளான் எதுவும் இருக்குமோ, அந்த அதாவது ஹீரோயினை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லுவாங்களோ, எனக்கு அதெல்லாம் நினச்சா பயமாக இருக்குதுப்பா, அப்படிலாம் எதுவும் நடந்துருமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவில் ஏதோ பாரு அப்படிலாம் நீ யோசிக்கவே யோசிக்காது, அது எல்லாம் நடக்கவே நடக்காது, நான் செத்தாலும் சாவினே தவிர அந்த பொண்ணை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நீ எதுக்கும் கவலையப்படாது, எங்கள் அம்மா அப்படி சொல்லவும் மாட்டாங்க, அவங்க வந்தால் அந்த அளவுக்குலாம் எங்கள் அம்மா ஓல்டு ஃபேஷன் ஆள் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி பின்ன சமாதானப்படுத்திடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே போனால் இல்லை பின்னோட அப்பா பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்காரு, நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்குன்னு தெரியுதா, நீ எதுக்காக வந்துட்டு அவங்க அம்மாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா ஒத்துக்கிட்ட, நீ எதோ பைத்தியமா என்ன அப்படின்னு வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. ஏன்னா இவரோட கோவத்தில் ஒரு நியாயம் இருக்குது, இந்த உறவே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஒரு இடியாப்ப சிக்கல் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கும். முதல்ல ஹீரோ அம்மா எதுக்காக போயிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருப்பாங்க அப்படின்னா, ஹீரோ அப்பா இருப்பார்ல அவர் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி ஏதோ மிஸ்ட்ரெஸ் பார்த்துருப்பார் போல், அதனால அவங்களுக்கு கோவப்பட்டு இதுக்கு மேலே இவங்க கூடவே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் கிளம்பி போயிருப்பாங்க. ஆனால் இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ அவங்களோட அம்மாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அதுவே ஒரு மிஸ்ட்ரெஸ் வீடு தான், பின்னோட அப்பாவோட மிஸ்ட்ரெஸ் தான் வந்துட்டு ஹீரோயின் அக்கா, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்துட்டு அவங்களை ஒரு மாதிரி பேட் இம்ப்ரெஷனில் தான் வைக்கும். இப்போது பின்னும் நம்ம ஹீரோவும் லவ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா, இப்போது ஹீரோ அம்மாவும் பின்னோட அப்பாவும் சம்மந்தி தான் ஆக்க போகிறாங்க, இப்படி தன்னுடைய மிஸ்ட்ரஸ் வீட்டிலேயே உங்களை கூட்டிகிட்டு வந்து வைக்கும்போது அவங்க மேலே எப்படி ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் அவருக்கு, அது மட்டும் இல்லாமல் தன்னோட பொண்ணு வந்துட்டு இப்போ அவங்க அம்மா கூட ஜெல்லாகணும் பேசணும் பழகணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு எப்படி பேச முடியும், அது அவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும்ல. அதுவும் இல்லாமல் இப்போது பின்னோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பின்னோட அப்பாவுக்கு பயங்கர கோவமாக இருக்குது, அதனால் வந்துட்டு கத்துறாங்க. அதுக்கு ஹீரோனும் இல்லை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க, தப்பாரு நீ நினச்ச மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, இந்த வீட்டில் எங்களுக்கும் உரிமை இருக்குது, நான் என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும், நீ எதுவும் பேசாத, நான் வந்துட்டு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வர்றது வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோட அம்மாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிருக்கும் போது ஹீரோ அம்மாவுக்கு யார் என்னன்றதுலாம் தெரியாது, ஹீரோயினுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவர் அப்படின்ற விஷயம் தான் வந்துட்டு இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ரூம் ஒன்று அலாட் பண்ணியிருப்பாங்க, அந்த ரூமில் விட்டுட்டு நீங்கள் இங்கே சேஃபாக இருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலையும் வந்துட்டு எங்கள் அக்கா கிட்டே கேளுங்க, அவங்க உங்களுக்கு பண்ணித்தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு வெளில வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவில் அவருக்கு
கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, ஹீரோயினை வந்து மாதிரி திட்டுறாரு, அந்த பொண்ணு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா, அவ எதுக்காக என்னோட அம்மாவை அவ வீட்டுக்கு இங்க கூட்டிட்டு வந்தான்னு தெரியல, இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு வந்துட்டு ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க அப்பாவும், விடுப்பா ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்திருக்காங்கல்ல, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவர் சொல்லுவோம். சரின்னு போனை வச்சுறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துல பின்னோ ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த விஷயம் பின்னுக்கு பயங்கர அப்செட்டா இருக்கு, ஏன்னா அவங்களால இன்னும் முன்னாடி சொன்னதுதான், அவங்களால இந்த வீட்டுக்கு வர முடியாது, அவங்க அம்மா கூட பேசவும் முடியாது, இப்படி ஒரு மாதிரி இடியாப்ப சிக்கலா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவுமே இல்லை, ஒரு மாதிரி சமாளிக்கிறாரு, அவரால் வந்துட்டு சமாளிக்கவும் முடியல, அதே சமயம் வெளியில இப்படி தான் நான் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு மாதிரி தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோன் அக்கா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அம்மா உள்ள வராங்க. ஸோ வந்தவங்க ஹீரோன் அக்கா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, இந்த மிஸ்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு பிரைமரி வைஃப் கிட்ட இருந்து அவங்களோட ஹஸ்பண்டை அவங்க வந்து திருடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்க, எந்த அளவுக்கு ஈவிலா இருப்பாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரைமரி வைஃப்க்கு எவ்வளோ வந்து கஷ்டமாகும், ஏன் அவங்க பைத்தியமாகிற அளவுக்கு கூட அது வந்துட்டு அவங்கள பாதிக்கும்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி ரிலேட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த விஷயத்த இப்போ ஹீரோன் அக்கா புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டோன்னே சொல்கிறாங்க, எனக்கு மற்றவங்கள பற்றி தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கு தான் விரும்பி பண்ணலை, பட் அது வந்துட்டு ஒரு மாதிரி அமைஞ்சு போச்சு, இது தப்புன்னு எனக்கு தெரியும், பட் என்னால் இதுலேருந்து வெளியில் வர முடியல, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு வந்துட்டு அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை சொல்கிறாங்க. பட் ஹீரோ அம்மாவுக்கு இவங்க பேசுனதை பார்த்த உடனே ஒரு மாதிரி சிம்பத்தியாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் வந்துட்டு எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன், இல்லை நான் மைண்டில் மிஸ்டர்ஸ் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கோட்டை ஒரு இமேஜ் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அந்த இமேஜினில் நீ இல்லைம்மா, நீ வேறு மாதிரி இருக்க, ஈவன் யார் மாதிரியும் இல்லை, நீ ரொம்ப மெச்சூர்டாக இருக்க, பட் உன்னோட சுச்சுவேஷனுக்காக தான் பண்ணியிருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ அம்மா சொல்லிடுறாங்க. பார்க்க போனால் இவங்களுக்கு இவங்க மேலே கோவம் கிடையாது, சொல்ல போனால் இவங்க சைடு தான் இருக்காங்க, அந்தளவுக்கு ஹீரோ அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி ஜெல்லாயிடுறாங்க. இந்த பக்கம் பின் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோ அப்பாவை பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்ற விசாரிக்கிறது மட்டும் ஒரு காரணமாக இருக்குது, அது இன்னொரு காரணமும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ ஹீரோ அம்மா வந்து ஹீரோயின் வீட்டுக்கு போயிருக்காங்களா, அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்காது, எதுக்காக அவங்கள அங்கே விட்டீங்க, நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பேசுறதுக்காக தான் வந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதை பேசவும் செய்கிறாங்க. ஹீரோ அப்பாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, இல்லைம்மா அது அவங்களோட விருப்பம் தான், அவங்க எப்போ வரணும்னு தோணுதோ அவங்க வரப்போகிறாங்க, இதில் நம்ம எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது, இது அவளோட விருப்பம் அப்படின்றத சொல்லிடுறாரு. ஹீரோ நடுவில் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார், பேசாதம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை, வெளில கூட்டிகிட்டு போயிட்டு பேசுகிறாரு. நீ எதுக்காக பேசுகிறேன், நான் தான் நடுவில் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணல, எங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நீ பாட்டுக்கு இப்படியெல்லாம் பேசினா அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஐ மீன் பின் சொல்கிறாங்க, நீ வந்துட்டு மாறிட்ட, நீ எங்கே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன விட்டுருவேன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கு ஹீரோக்கு கோவம் வந்துடுது, பாரு நீ இப்படி பேசுகிறது என்னையே இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் எப்பவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னோட மனசில் நீ மட்டும்தான் இருக்க, அவளை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் கண்டிப்பாக நான் அதை பண்ணிக்கவும் மாட்டேன், என்னோட மனசில் அவளுக்கான இடம் என்னென்னு உனக்கே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணுறியே அப்படின்னு வந்துட்டு ஹீரோ கேட்கவும், சரி சரி நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் ஜெல்லாயிடுறாங்க. இந்த பக்கம் அன்னைக்கு ஈவினிங் ஹீரோன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது அந்த எடிட்டர் இருப்பார்ல, அவர் வந்து நான் உன்னை வீட்டில் விட்டுறமா அப்படின்னு கூப்பிட்டு வர்றாரு. கூட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு பேசிட்டு கிளம்பி போகிறாரு. இந்த விஷயத்த ஹீரோ அம்மா பார்த்துருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல. ஏன் அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோவும் ஹீரோனும் ஒன்று சேரும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, இவன் என்னோட புது கேரக்டராக உள்ளே வரானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி காண்டில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோன் வரதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த புக்கு படிக்கும்போது ஒரு மாதிரி லவ் ஃபேமிலி இந்த மாதிரி புக்காக இருந்திருக்கும், அது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க தனியாக தானே இருக்காங்க, பையன் ஹஸ்பண்ட் அப்படி இருந்துமே கூட அவங்களால வந்துட்டு ஃபேமிலியோட போய் ஜாயின் பண்ண முடியல, தனியாக இருக்குமேன்ற வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் இதெல்லாம் நடந்திருக்கும். ஹீரோனும் வராங்க. வந்த உடனே இல்லை அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறாங்க, தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்களா, அக்கா அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ அதெல்லாம் கேட்கவும், கவலையப்படாதீங்க உங்கள் அக்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பார்த்துக்கிட்டா, அதுவும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்காங்கன்னு புக்ஸை காமிக்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் நல்லா இருக்கீங்களே எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டின்னர் சாப்பிடலாமேனு கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது காலிங் பெல் அடிக்குது. என்னடா அது இவ்வளோ நேரத்துக்கு யாராக இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா வெளியில் ஹீரோ அப்பா இருக்கார்ல, அவர் ஹீரோ அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருப்பாங்க. அந்த சாப்பாடு உள்ளே எடுத்துகிட்டு வந்த உடனே எல்லாம் அவங்க சொல்கிறாங்க, இந்த சாப்பாட்டை வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்குன்னா குப்பையில் போடு, இதை வந்துட்டு நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவோம். அதுக்கு அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி பேசி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களால சமாளிக்க முடியல. ஹீரோன்னு சொல்கிறாங்க, சரி சரி நம்ம இதை வேஸ்ட் பண்ண வேணாம், சாப்பாடு இன்றைக்கும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இது இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாம், உங்களுக்கு அக்கா சமைக்கிற சாப்பாடு சாப்பிட
சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் ஒரு மாதிரி ஓகேன்னு மாதிரி ஜெல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் அக்கா வந்து அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு மாச்சிருக்காங்களா அவங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவங்க பண்ணுறது தப்பு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரியுது. ஆனாலும் வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் ஸ்டாப் பண்ண முடியாமல் மாதிரி போய்கிட்டு இருக்குது. அவங்க ஒரு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது தான் சொல்கிறேன். அதனால் அதை பற்றி தான் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கவலைப்படாதம்மா, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது, உனக்கும் ஒரு நாள் பீஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு அந்த மாச்சியும் சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்க சொல்கிறாங்க, நானும் ஒரு சாமியார் ஆகணும்னு தான் ஆசைப்பட்றேன் உங்களை மாதிரி, அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் தங்கச்சிக்கு மட்டும் ஒரு கல்யாணம் நல்லபடியாக நடந்து அவள் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கூட இருக்காது, பெரிய பூகம்பம் ஒன்று உள்ளே வருது. என்னடா பூகம்பம்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது, ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னும் அவங்க ஃப்ரெண்டு பென்னும் தான் உள்ளே வராங்க. ஏன்னா இப்போ ஹீரோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இவங்க வந்து நேரமாக என்ன இல்லை ஹீரோன் அக்காவுடைய கெட்ட நேரமானு தெரியல, ஹீரோ அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்த உடனே இந்த பொண்ணு நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம், ஹீரோன் அக்கா சொல்கிறாங்க இல்லைம்மா அவங்க தூங்கிட்டு இருக்காங்கம்மா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க எந்திரிச்ச உடனே இன்னும் பார்க்கலாம், இல்லைனா எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூட பாருங்க, நாங்கள் எப்போ எந்திரிப்பாங்கன்னு தெரியல, இப்போ தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூங்க போனாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது நீ சொல்லக்கூடாது, நான் எப்போ வரணும் எப்போ வந்து பார்க்கணும் இதெல்லாம் எனக்கு தெரியும், ஏன்னா இந்த வீடு எங்கள் அப்பாவோட வீடு தானே, இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்குது, இது ஒன்றும் ஓன் வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அக்காவை கண்ணப்பிள்ளைன்னு பேசுகிறாங்க. ஒரு மாதிரி வந்துட்டு ப்ராஸ்டிடியூட் சொல்லுவாங்க, அப்புறம் நீ வந்துட்டு என்னோடய அப்பாவை நீ திருடிட்ட, எங்கள் அம்மாவை வந்துட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படி கஷ்டப்படுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கூட திரும்ப பேச மாட்டாங்க, எல்லாத்துக்கும் அழுதுகிட்டே இருக்காங்க. மேலே வேற ஹீரோ அம்மா தூங்கிட்டு இருப்பாங்களா, இந்த சத்தம் கேட்டோடனே டக்குன்னு முழிச்சிக்கிறாங்க, யாரோ வந்திருக்காங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு பார்த்தா நம்ம பின் அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே இவங்களுக்கு ரொம்ப பேட் இம்ப்ரெஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறதே பிடிக்காது, ஏன்னா அவங்க நல்ல கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ தான் ஹீரோ அம்மா மேலேருந்து கீழே வந்திருப்பாங்க. உடனே இல்லை வந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு ஹீரோ அம்மா கேட்கும், நான் வந்துட்டு பவி, அதாவது ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு, இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. உடனே இல்லை ஓ அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கூட இருந்துச்சா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அதுவா, அவன் வந்துட்டு உங்ககிட்ட சர்ப்ரைஸாக சொல்லணும்னு கூட எதிர்பார்த்துருந்துருக்கலாம் இல்லை யோசிச்சிருந்துருக்கலாம் சரின்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இல்லை ஹீரோ அம்மாவுக்கு பின்ன சுத்தமாக பிடிக்கல, அவங்க பேச ஆரம்பித்த விதமும், அதுவும் இல்லாமல் ஹீரோயின் அக்காவை கண்ணாப்பிடனு பேசியிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே அவங்க கேட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு கேவலமாக பேச ஒரு பொண்ணு தனக்கு மருமகளாக வர்றதா வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அப்பயே டிசைட் பண்ணிடுறாங்க. உடனே வந்துட்டு இப்போ இன்னும் சொல்லியிருப்பாங்க, நான் வந்துட்டு உங்களை ஹாஸ்பிட்டலே பார்க்க வரணும்னு நினச்சேன், அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொல்லுவோம், நான் பைத்தியம் தானே என்னை பார்க்க வரல அப்படின்னு வந்துட்டு இவங்களும் பேச, இது மாதிரி ரெண்டு பேருக்கும் கலவரமாக போயிட்டு இருக்கு. இதோட நமக்கு இந்த பேச முடியுது. நெக்ஸ்ட் ஸ்டோரி எப்படி போகும் அப்படின்றத நம்மளால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா இப்போ ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீரோனை பிடிச்சிருக்கு, ஸோ ஆப்வியஸாக என்ன பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட்டு ஹீரோயினையும் ஹீரோவையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்க போகிறாங்க. அது எப்படிலாம் நடக்குது, அதுக்கு இவங்க என்னென்ன பிளான்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நம்ம வர பிற எபிசோட்ஸில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரம் லிசம் டாக்கீஸ், பை பை.